எல்லாம் சொல்றான், அண்ணே நம்மளை சக்கிலேன்னு திட்டுறான், நமக்கான உரிமையே தர மாட்டேங்கிறான், பறையனேன்னு திட்டுறான், நம்மளை பொதுப்பாதையில் நடக்க விட மாட்டேங்கிறான், சாதி சாதின்னு சொல்லி சொல்லி நம்மளை வேதனைப்படுத்துறான், துன்பப்படுத்துறான், துயரப்படுத்துறான்னு ஆதங்கம் இருக்கு. ஏன் இந்த தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில சாதிகள் மட்டுமே மலமல்றான்? அந்த ஆதங்கம் இருக்கு. ஐயோ நான் மலமல்றனே, வேற என்ன செய்யறது, என் பிள்ளைகளை காப்பாற்றணும், கஞ்சி ஊத்தணும், படிக்க போடணும்னு ஆதங்கம் இருக்கு. ஒற்றை கால்களை பார்த்து கொண்டு எவனுடைய செருப்பாவது அங்கு போய் விடாதா, அந்த செருப்பை தைத்தாவது 10 ரூபாய் கிடைத்து விடாதா என்று கால்களை பார்த்து கொண்டு செருப்பு தைக்கிற கூட்டம் ஒரு சில குறிப்பிட்ட சாதியில மட்டும் ஏன் இருக்கான்? கஷ்டமா இருக்கு, பாவமா இருக்கு, ஆனால் ஏன் இருக்கு என்று நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? ஏன் இங்க ஐயருக இங்க மலமல்லல, ஏன் இங்க பார்ப்பனர்கள் செருப்பு தைக்கல, ஏன் இங்க இருக்கிற அடிமை சாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய பட்டியல் சாதிக்காரன் மட்டும் செருப்பு தைக்கிறான் என்றைக்காவது சிந்தித்து பார்த்துக்கிறோமா? கிடையாது. ஏன் என்று சொன்னால், அடிமை என்பதை உணரக்கூட முடியவில்லை உன்னால். யாரால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வதற்கான ஆற்றல் இல்லாதவனாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனையை நாம் அடையாளம் காணாமல், அதிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ளாமல் ஒருபோதும் நம்முடைய அடிமை விலக்கு மாறாது.